ஹே வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் லேப்ரோஸ்கோபி பற்றி சில Q&A. எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்ல போகிறேன், எனக்கு ரொம்பலாம் தெரியாது ஓகேங்களா. எனக்கு ஒரு தடவை லேப்ரோஸ்கோபி நடந்தது, ஸோ அதனால் அதை வச்சு நான் இந்த வீடியோ பண்ணலான்னு நான் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கொஞ்சம் முடிஞ்ச உடனே லைக் லேப்ரோஸ்கோபி எனக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நான் இமிடியேட்டாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் ஆனால் அதில் இன்னும் நிறைய ரிப்பீட்டட் க்வெஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கு, ஸோ அது நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் வந்து லேப்ரோஸ்கோபி போகணும்? அஃப்கோர்ஸ் உங்கள் டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா அதை நீங்கள் பண்ணுறது தான் நல்லது. பட் எதுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, உள்ளே ஏதாவது கட்டிங்க இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதே வந்து லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணுவாங்க. கட்டிங்கை ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா, அந்த காலத்தில் வந்து பெரிய ஒரு ஸ்லிட்டு மாதிரி போட்டு ஒரு பெரிய கட் பண்ணி டெலிவரிக்கார மாதிரி ஒரு கட் பண்ணி கட்டிங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ லேப்ரோஸ்கோப்பியில் வந்து இந்த ஹோல் போட்டு கேமரா மூலமாக பார்த்து ரொம்ப சின்ன ஹோல் சின்ன டேமேஜ்லேயும் நம்மளுக்கு வந்து இந்த கட்டிங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயத்துக்கு கண்டிப்பாக லேப்ரோஸ்கோப்பி வந்து ஒரு பெரிய வரம் தான். அப்புறம் பிளாக்ஸ், டியூப் பிளாக்ஸ், அதாவது நம்மளோட ஓவரியிலேருந்து யூட்ரஸ்க்கு எஃகு வர அந்த வழி இருக்குல்ல, அது ஏதாவது பிளாக்ஸ் இருக்கா அது கிளியராக இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் எனக்கு மெயினாக அதுதான் நான் போனது லேப்ரோஸ்கோப்பி. யூட்ரஸ் ஸ்ட்ரக்சர், சில பேருக்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் யூட்ரஸ் இருக்குல்ல, பைகார்னோவைட், யூனிகார்னோவைட், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் யூட்ரஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆனால் எல்லா யூட்ரஸுமே கன்சீவ் ஆகலாம், பட் அந்த ஷேப்பெல்லாம் மாறும். ஸோ அந்த ஷேப்பெல்லாம் அது என்ன மாதிரி ஷேப்பில் இருக்குது, ஏதாவது நம்ம ஷேப் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து யூட்ரஸோட ஷேப் வேறு மாதிரி இருந்து அதை வந்து லேப்ரோஸ்கோப்பியில் கண்டுபிடிச்சி அவங்க ஒரு மைனர் சர்ஜரி பண்ணி தென் நெக்ஸ்ட் 2 to 3 months அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. எண்டோமெட்ரியாசிஸ் வந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் எப்படி வருது, நம்மளுக்கு வந்து உள்ள ஒரு லேயர் பிளட் லேயர் ஃப்ரம் அது எண்டோமெட்ரியம் சொல்கிறோங்க இல்லையா, நீங்கள் ஸ்கேன் பண்ணும் போது கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி லேயர் சம்டைம்ஸ் வெளியவும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலேயோ வேறு சில காரணங்களாலேயோ ஏற்படும். ஸோ அந்த மாதிரி அது வந்து சிமிலர் டு கட்டி மாதிரி தான், அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் எண்டோமெட்ரியாசிஸ் ப்ரொசீஜருக்கும் லேப்ரோஸ்கோப்பி யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கார் டிஷ்யூன்றது என்னன்னா, இதுக்கு முன்னாடி டிஎன்சி பண்ணியிருந்தாவோ இல்லை வந்து என்ன சொல்கிறது, வேறு ஏதாவது யூட்ரஸில் சர்ஜரிஸ் ஏதாவது கட்டிங் ரிமூவ் பண்ணியிருந்தாவோ என்ன ஆகும்னா, ஒரு சதை இன்னொரு சதையோட ஒட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. சர்ஜரி வரைக்கும் தான் நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறமா வந்து ஸ்கேன்லலாம் அந்த அளவுக்கு கிளியர் தெரியாது. ஸோ லேப்ரோஸ்கோப்பி வந்து அந்த வழி கிளியராக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக, ஸ்கார் டிஷ்யூஸ் இருக்கான்னு ஏதாவது செக் பண்ணுறதுக்காகவும் லேப்ரோஸ்கோபி பண்ணுவாங்க. எக்டோபிக் ப்ரெக்னென்சிக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த வழிக்கு நடுவில் அதாவது யூட்ரஸில் சாரி கர்ப்ப ஓவரியில் இருந்து கர்ப்பப்பைக்கு வர வழி கிளியராக இருக்கா, அங்கே நடுவில் எங்கேயாவது அந்த டியூபில் வந்து ப்ரெக்னென்ட் அந்த எக்கு வந்து வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது எக்டோபிக் ப்ரெக்னென்சி, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் லேப்ரோஸ்கோபி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து எனக்கு வந்து இது 60,000 ஆச்சு. இது வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒரு ரூமோடு சேர்த்து எனக்கு, நான் காலையில் 6:00 7:00 போனேன், 9:00 எனக்கு ட்ரிப்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க.
அண்ட் அங்கே நான் ஈவினிங் சர்ஜரி முடிஞ்சு ஒரு 2 to 3 hours நான் ரெஸ்ட் எடுத்துட்டு கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறம் நான் அங்கே டிஸ்சார்ஜ் ஆகிட்டோம். ஸோ அதுக்கு வந்து எனக்கு 60,000 2018 ஆச்சு. இட் இஸ் 2021. நிறைய பேர் சொல்கிறாங்க 1 lakh வரைக்கும் போகும். அது அகெயின் உங்களோட எந்த டாக்டர் பண்ணுறாங்க அண்ட் எந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது இருக்குது. ஸோ ரெக்கவரின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. பட் ஏதாவது கட்டி ரிமூவ் பண்ணுறாங்க, ஓவரியில் ஏதாவது கட்டி சில பேருக்கு வரும். அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஓவரியில் ஒரு சின்ன கட்டி, அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு நாள் ஸ்டே பண்ண வச்சுருந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த காஸ்ட், நீங்கள் எதுக்கு போகிறீங்க அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து அன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, ஏன்னா எனக்கு எதுவுமே நான் பண்ணலை, ஜஸ்ட்டு கிளியராக இருக்கா உள்ள எல்லாம் அதுதான் பார்த்தாங்க. அண்ட் அன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ரெக்கவரின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு 3 ஹோல் போடுவாங்க, ஓவரி நம்ம சைடில் இருக்கோம் இல்லைங்களா, நம்ம சைட்ஸில். அண்ட் நடுவில் வந்து நம்மளோட நேவல், அதில் வந்து ஒரு ஹோல் போடுவாங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் ஆறுறதுக்கு டைம் ஆகும். அண்ட் பெயின்னு ஒன்று ஒரு 1 week ஒரு லைட்டாக டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், அதுக்கப்புறமா நார்மல் ஆகிடும். அண்ட் 1 month நான் ஐ திங்க் நான் ரொம்ப பெட்டர் ஆகிட்டேன். 2 days லீவ் எடுத்தேன் நான். 3rd day நான் வந்து ஒர்க் பண்ண போயிட்டேன். ஆக்சுவலாக பெட் ரெஸ்ட் ஒரு 2 days எடுத்தால் நல்லது தான். ஓகே, உங்களுக்கும் அந்த டயர்ட்னஸ் இருக்கும் பிகாஸ் அனஸ்தீஷியா கொடுக்குறாங்க. அண்ட் 1 month ரொம்ப பெரிய ஏதோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் அவுட்டோ இல்லை ரொம்ப கஷ்டமான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயங்களில் வந்து ஃபிசிக்கலி இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது. உங்கள் டாக்டர் எப்படி உங்களுக்கு இதை சொல்லுவாங்க. பெயின் வந்து ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஸோ டியூரேஷன் வந்து அகெயின் என்ன மாதிரி சர்ஜரி, அது என்ன மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் லேப்ரோஸ்கோபி போகிறீங்கன்னு. கட்டிகள் எடுக்கணும் அந்த மாதிரினா கண்டிப்பாக டைம் ஆகும். எனக்கு வந்து டியூபல் பிளாக்ஸ் இருக்கான்னு பார்த்தாங்க. ஸோ எனக்கு ஐ திங்க் 1 or 2 hours தான் ஆச்சு. கட்டிகால் அவ்வளோதான் ஆகும், 2 to 3 hours அந்த மாதிரி மேக்ஸிமம். பட் எனக்கு தெரிஞ்சு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட் செக்கிங் தான் போகிறீங்க அப்படின்னா, லைக் இப்போ அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, என்ன காரணத்துக்காக வந்து குழந்தை நிற்கலைன்றதே டாக்டரால் கண்டுபிடிக்க முடியலன்னும் போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதுவும் கட்டிலாம் இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமே தான் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் சர்ஜரி. இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லாரும் வந்து நான் இந்த மந்த் பண்ணிட்டேன்னா எனக்கு அடுத்த மந்த்து நான் கன்சீவ் ஆயிடுவேனா அப்படின்னு. நான் 2018 பண்ணேன், நான் 2020 தான் நான் கன்சீவ் ஆனேன். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு ஒரு 2 years இருந்தது பேபிக்காக நான் தேடி பார்த்துட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா அது நம்ம கையில் கிடையாது. அதை நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப எனக்கு நான் இன்னைக்கு பண்ணுறேன் நான் நாளைக்கு எனக்கு ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்றது வந்து நம்ம கையில் கிடையாது. ஸோ நான் திரும்ப திரும்ப இதுதான் சொல்வேன் என்ன பொறுத்த வரைக்கும், ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் எல்லா பீரியட்ஸ்க்கும் அழுதுருக்கேன். பட் ஆனால் வெளிலேருந்து பார்க்கும் போது அது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. பட் அகேன் அவங்க சஃபரருக்கு தான் தெரியும், கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி. நானும் கஷ்டப்பட்டுருக்கேன். பட் ஆனால் நான் என்ன ஒரு சின்ன டிப் தான் சொல்வேன், என்னென்னா நீங்கள் ஓகே அழுங்க, உங்களுக்கு பீரியட்ஸ் அன்றைக்கி அழகிறது பிரச்சனை கிடையாது. நான் அப்படி தான், நானும் அப்படி தான், பீரியட்ஸ் ஆனாலே மனசு உடஞ்சிரும், பயங்கரமாக மூட் அப்செட் ஆயிடுவேன். ஸோ ஆனால் நான் அடுத்த ஸ்டெப்பு வந்து ஓகே திருப்பி எந்திரிச்சிருவேன், அடுத்தது என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாமா, வேறு என்ன சொல்கிறாங்க, உடனே வேறு ஏதாவது போயிட்டு ட்ரை பண்ணலாமா, அந்த மாதிரி நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ கீழே விழுறது தப்பு இல்லை, உடனே எந்திரிச்சிருங்க. ப்ரெக்னென்சி பொறுத்த வரைக்கும் அதுதான். அண்ட் உங்களோட மன தைரியம் ரொம்ப 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 முக்கியம், உடல் ஆரோக்கியம் அதை விட முக்கியம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, பீரியட் ஐ மீன் அந்த சர்ஜரி லேப்ரோஸ்கோபி முடிஞ்சதுக்கப்புறம், சாரி இட் இஸ் நாட் அ சர்ஜரி, ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு ப்ளீடிங் லைட்டாக இருக்கலாம். பட் எனக்கு ப்ளீடிங்கே ஆகலை. ஸோ ப்ளீடிங் அந்த அளவுக்கு ஆகலை. அண்ட் அந்த மந்த் பீரியட் ஆகலை. த நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எனக்கு நார்மலாக தான் பீரியட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஃப்ளோ வந்து ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, எப்பவும் போல தான் ஃப்ளோவும் இருந்துச்சு. பட் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் தயவுசெய்து உங்கள் டாக்டர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வலி வந்து அது ரொம்ப சின்ன டிஸ்கம்ஃபர்ட் தான் எனக்கு இருந்தது, மேனேஜபிள் தான் எனக்கு. என்னென்னா அந்த இந்த ஒரு சின்ன வலி, இந்த ஒரு 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 நாளையோட
வலியோ இல்லை ஒரு மாதத்தோட வலியோ நம்மளால் தாங்க முடியலன்னா நம்மளால் எப்படி 9 மாதம் சுமந்து பெத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம செய்ய வேண்டியது இருக்குது ஓகேங்களா? அது வலின்னு நான் சொல்லலை, பட் இட் இஸ் இன்னும் நீங்கள் வந்து உங்களை ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக மாற்றிக்கணும். அப்போ தான் இந்த ஃபேஸ் இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும் ஓகேங்களா? ஸோ வலி வலி வலிக்குமா வலிக்காதா, எனக்கு எவ்வளோ நாள் இது வலிக்கும், அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து உங்களோட ஜேர்னியை நீங்கள் ஆரம்பிங்க. ரொம்ப வலிக்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டெலிவரி வந்து டெலிவரியை விட வலி கம்மி தான். டெலிவரி கம்பேர் பண்ணிங்கன்னா 10% கூட இருக்காது இது. ஸோ பெயினை பற்றி ரொம்பலாம் யோசிக்காதீங்க. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஜேர்னியை நோக்கி போயிட்டு இருக்கீங்க, உங்களோட டெஸ்டினி என்ன அதை மட்டுமே உங்கள் மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும், வலியை யோசிக்கவே கூடாது. ஸோ டோன்ட் லூஸ் ஹோப். ஸோ இந்த விஷயத்தை வந்து இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் நான் நினைக்கிறேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஒரு ஒரு பில்லராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்குது ஓகேங்களா? ஸோ சில பேருக்கு குழந்தை இல்லைன்ற ஒரு கஷ்டம் இருக்குது, சில பேருக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, சில பேருக்கு கேர் பண்ண ஆள் இல்லை, சில பேருக்கு ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கல, பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கல, சிப்ளிங்ஸ் புரிஞ்சுக்கல, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது. பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பேபி ப்ராப்ளம். பேபி ப்ராப்ளம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேபி ப்ராப்ளம்னு இல்லை, எல்லா ப்ராப்ளமுக்குமே ஒன்றே ஒன்று நான் ஹேண்டில் நான் யோசிப்பது என்னென்னா, உங்களால் அதை சேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்காக நீங்கள் கவலைப்படுங்க. அது உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னா நீங்கள் தயவுசெய்து கவலைப்படாதீங்க, ஏன்னா அது உங்கள் கையில் இல்லை, அதான் உண்மை. இப்போது பேபிக்கு அப்படின்னு எடுத்துட்டோன்னா நம்மளால் என்னெல்லாம் பண்ணலாம், நம்ம வந்து நம்ம கரெக்டாக தூங்கலாம், கரெக்டாக சாப்பாடு சாப்பிடலாம், ஹெல்த்தியாக சாப்பிடலாம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துக்கலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு என்வைரன்மெண்ட்டில் இருந்துக்கலாம், ஒர்க்கு கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், பிரச்சனை சண்டை வர இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிடலாம். இதுதான் நம்மளால் பண்ண முடிஞ்சது. இதையும் தாண்டி அந்த இன்டர் கோர்ஸ் கரெக்டாக பண்ணுறது, டாக்டர் செக்கப்புக்கு ஒழுங்காக போகிறது, அந்த ஸ்கேன் எல்லாம் ஒழுங்காக பண்ணுறது, இதெல்லாம் நம்ம கையில் இருக்குது. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக செய்யலாம். இதையும் தாண்டி இதெல்லாம் நம்ம செஞ்சுமே நம்மளுக்கு சில விஷயங்கள் நடக்கலைன்னா நீங்கள் ஓ நம்மளுக்கு இதுக்கு நடக்கவே நடக்க, நான் இவ்வளோ பண்ணி எனக்கே இது நடக்கலை, நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் தெரியுமா, இவ்வளோ எஃபர்ட் போட்டேன் தெரியுமா, மேபி இந்த டே உங்களோட டேயா இல்லாமல் இருக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் அது வந்து உங்களுக்கு நடக்கவே போகிறதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டுக்கு வர மைண்ட் செட்க்கு வராதிங்க. ஓகே மேபி இந்த மந்த் இல்லை, ஃபைன், நான் நெக்ஸ்ட் மந்த் இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணுவேன் அப்படியோ வச்சுக்கலாம், ஆர் நான் நெக்ஸ்ட் மந்த் பிரேக் எடுக்க போகிறேன் அப்படியோ வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்வோம், அதுக்கு தாண்டி நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்குதோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இப்போ கிடைக்கலன்றதுக்காக நம்மளுக்கு இன்னும் இனிமேல் கிடைக்கவே போகிறது இல்லை அப்படின்னு நம்ம மனசு விடக்கூடாது. அதுதான் என்னோட நான் இங்கே சொல்ல வர கருத்து. அண்டு பார்த்தீங்கன்னா அதுதான் லைஃப் இல்லையா, நம்மளுக்கு இது நடக்க போதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா லைஃப்பில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 வருஷம் என்னோட பையனை பார்க்கும் போது இந்த பையனுக்காக நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனால் அவன் சிரிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் வரும், கண்டிப்பாக வரும். ஆனால் இதே அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அதை நான் எதிர்பார்க்கலை, பட் இப்போது எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே தான் நான் சொல்கிறேன், இன்னும் ஒரு வருஷமோ 2 வருஷமோ 3 மாதம் கழிச்சு நீங்கள் கன்சீவ் ஆகி உங்கள் கையில் ஒரு வருஷம் கழித்து ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையை நீங்கள் பார்க்கும் போது அதோட சந்தோஷமே வேறு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, அது சும்மா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி சும்மா உங்களுக்கு கையில் கிடச்சிடல. அஃப்கோர்ஸ் டெலிவரின்றது அது இன்னொரு சாப்டர், அந்த 9 மந்த்ஸ்ன்றது இன்னொரு சாப்டர். ஆனாலும் உங்கள் கையில் அந்த குழந்தைய நீங்கள் தூக்கும் போது அது சிரிக்கும் போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் இப்போவும் அதான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் முடிஞ்சளவுக்கு அதில் மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமே நல்ல விஷயம் நடக்கும். அதை நீங்கள் டெய்லி சொல்லிகிட்டே இருங்க, சீக்கிரமாகவே உங்களுக்கு அது நடக்க போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு நான் வேற ஏதாவது டாபிக்ஸ்ல வீடியோஸ் போடணும் அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.